நிச்சயமாக மோகன், அதாவது அதிமுக பொதுக்குழு தொடர்பான தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மேல்முறையீடு மனுவில் தரப்பு வாதங்களை கேட்ட பிறகே உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கேவிட் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் அதாவது அதிமுக தலைமை விவகாரத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் இணைந்துதான் செயல்பட முடியாத நிலையில் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவிடத்து செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மேல்முறையீடு வழக்கு செய்ய தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை அவசர வழக்கை விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் துரசாமி மற்றும் சுந்தரமோகன் ஆகியோர் அரங்கில் முறையீடு செய்யப்பட்டது. அதனை ஏற்ற நீதிபதிகள் மன் தகவல் செய்த நிலையில் தனி நீதிபதி உத்தரவின் சான்றிதழ்களுக்கு அளிக்கப்பட்ட நகல் இல்லாமல் மேல்முறை மனுவை பட்டியலிட முடியாது எனவும் கூடுதல் மனுவை தாக்கல் செய்திருந்தனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கூடுதல் மனுக்கள் இன்று விசாரிக்கப்பட்டது. இதற்கிடையே இந்த வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருந்தனர். அதில் எடப்பாடி பழனிசாமி மேல்முறை வழக்கில் தன் தரப்பு வாதத்தை கேட்ட பிறகு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கையுடன் கேவியட் மனு ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கூடுதல் மனுவுடன் ஓபிஎஸ் தரப்பிலும் கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனுவை விசாரணை பட்டியலில் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் தனி நீதிபதி உத்தரவின் சான்றிதழ் நகல் இல்லாமல் மேல்முறையீடு மனுவை பட்டியலிடும்படி யூபிஎஸ் தரப்புக்கு கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் இந்த கூடுதல் மனுக்களை நாளை விசாரணை ஏற்றுக்கொள்ள. மேலும் வைரமுத்து வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்யப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடுகளும் நாளை விசாரணைக்கு வருகிறது.